ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆர்க்கே இன்றைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் எதுக்காக தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்காக என்ன காரணம் அதுக்கான சொல்யூஷன் என்ன இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் இப்போது எதுக்காக வாட்ஸ்அப் ஸ்ட்ரேடஸை தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஃபிஃப்டின் செகண்ட்ஸ் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்காக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் கொரோனா இன்ஃபெக்ஷன் இப்போ எல்லா நாடுகளிலிருந்து பரவி அது தீவிரமாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு சில நாட்டில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மெயினாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த குவாரண்டைன் டேஸில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் இருக்கிறாங்க இன்டர்நெட் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த டேட்டா டிராஃபிக்கை வந்து கட்டுப்படுத்துகிற வகையில் வாட்ஸ்அப் தன் ப தரப்பில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோடய வாட்ஸ்அப் ஸ்டே ஸ்டேட்டஸை தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் செகண்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸோ இந்த ஸ்டேட்டஸ் டைமிங்கை குறைக்கிறதுனால என்ன போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் டைமிங் குறைச்சதுனால வாட்ஸ்அப் சர்வரோட டேட்டா ட்ராஃபிக் குறையும் ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவங்க சர்வரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அப்டேட்டை அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடும் கொண்டு வரல முக்கியமாக இந்தியாவுக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில் தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதிகமாக வைக்கிறோம் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் கம்பெனிக்காருக்கே தெரிஞ்சிருக்குது இந்தியா ஓகே இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்னான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேர்ட்டி செகண்ட்ஸ் உள்ள வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிஃப்டின் செகண்ட்ஸ் கட் ஆயிடுது இதை எப்படி இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை ரெண்டு தடவை நான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே ஒரு ஒன் மினிட்ஸ் உள்ள வீடியோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஃபிஃப்டின் ஃபிஃப்டியாக கட் பண்ணி கட் பண்ணி போட்டுடணும் அதுக்கு அதுக்கான ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நம்ம கூகுள் பிளே ஸ்டோரில் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ் சாகா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது மூலியமாக நம்ம இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம் வாங்க அதை எப்படிங்கிறத காட்டுறேன் சாகா இதே அந்த ஆப் இந்த ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் வீடியோ ஸ்டேட்டஸ் இருக்குது அது ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோ சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன வீடியோ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷேர் டு வாட்ஸ்அப்னு கேட்கும் ஷேர் கொடுங்க ஷேர் கொடுத்த உடனே வாட்ஸ்அப் உள்ளே போயிடும் போனவொடனே ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணதான் அந்த வீடியோவை ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் செட் பண்ணி எடுத்துக்கும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐடியோ ஃபுல்லாக எடுத்துக்கும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்க கீழே பார்த்திங்க ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் ஆட்டோமெட்டிக் கட் பண்ணிக்கும் இப்போ நீங்கள் டேரெக்டாக அப்லோட் கொடுத்துடுங்க அப்படின்னா ஒரே சீக்வன்ஸாக அப்லோட் ஆகிடும் ஸோ இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணியிருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்ளோட் இது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன்னா வாட்ஸ்அப் சைடில் இந்த கொரோனா ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து அவங்க டேட்டா சர்வர்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் திருப்பி பழைய மாதிரி வந்து அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை தேர்ட்டி செகண்ட்ஸ் கொண்டு வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேணுமா இல்லை ஃபிஃப்டின் செகண்ட்ஸ் வாட்ஸ் ஸ்டேட்டஸ் போதுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க நம்ம சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுற அழுத்தி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் வர பெல் ஆகி கிளிக் பண்ணிக்கேன் அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸை உடன்கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ